ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெர்பல் சோப், அதாவது மூலிகை குளியல் சோப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சுங்க. அதனால தான் நான் இது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்தளவு சூப்பராக இருக்குது. இது வந்து முகப்பருவை நீக்கி, முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளையும் நீக்கி, உடம்பில் உள்ள நம்ம சின்ன சின்ன அலர்ஜிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து திருநீற்று பச்சிலை, துணுத்துப்பச்சிலை, கற்பூர துளசி அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. இன்னொரு பேர் பச்சை சப்ஜா அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா இந்த விதையிலேருந்து தான் சப்ஜா விதை எடுக்கிறது. இந்த உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அந்த சப்ஜா விதை, ஜூஸ்லெலாம் போட்டு குடிப்போம் இல்லையா, அந்த விதை இந்த இதுலேருந்து தான் எடுக்கிறது. அதுக்காக தான் இதுக்கு பச்சை சப்ஜா அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இந்த இலை வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், அதனால் இந்த சோப்புக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்குங்க. அதே மாதிரி முகப்பருவை நீக்கக்கூடியது நிறையா, இது வந்து இதோட யூசஸ் வந்து நிறையா இருக்குது. அது ஒரு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த அளவுக்கு இதில் மகத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் துளசி. துளசியும் தெரியும் நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல சருமத்துக்கு பாதுகாப்பானது அப்படின்னு. முகப்பருவை நீக்கிறதுக்கும் கரும்புலிகளை நீக்கிறதுக்கும் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து கருந்துளசி கிடைக்காதனால இந்த துளசி சேர்த்துருக்கேன். எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் கருந்துளசி கிடைச்சா அது சேர்த்துக்கோங்க. இன்னும் அது கொஞ்சம் கூட நல்ல எஃபெக்டிவ் இருக்கும், அதனால தான். அப்புறம் நம்ம வேப்பிலை. வேப்பிலை வந்து ஒரு கிருமி நாசினி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம இது மாதிரி சோப் செய்யும்போது இந்த வேப்பிலையும் சேர்த்துக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லது. இந்த வேப்பிலை வந்து நம்ம உடம்புல உள்ள கிருமியெல்லாம் போக வச்சு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும், அதனால் வேப்பிலையே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இது குப்பை மேனி. இந்த குப்பை மேனியும் அலர்ஜிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முகத்தில் உள்ள பருக்கள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் நீக்கக்கூடியது. இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இது இதில் வந்து ஒரு இலை இருக்குது, ஒரு இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச இலையை வச்சு நீங்கள் வந்து இந்த சோப்பு செஞ்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் பறித்து எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் இதை பறித்து எடுத்துக்கிறேன். இதெல்லாத்தையும் கழுகி இப்போ எடுத்துக்கலாம். சுத்தமாக எப்போவுமே நம்ம கழுகிட்டு தான் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சோப்பு நான் வந்து பியர் சோப்பு தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சோப் பேஸ் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அது கிடைக்காதனால நான் பியர் சோப்பே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு குப்பை மீனி சோப் போட்டிருக்கேன், அதில் எல்லாம் டீட்டெயில்ஸாக காட்டியிருக்கேன்னா. இப்போ வந்து டபுள் மெத்தட், டபுள் பாயிலிங் மெத்தடு தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அது கொதிக்கும்போது மேலே துருவுன அந்த சோப்பை வச்சு அது உருகிற வரைக்கும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இலை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய ஜாராக இருந்தால் ஒரே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஜாரில் போட்டனால தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து அரைச்சி எடுக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு சொரசொரப்பாக இருக்கும் அந்த சோப்பு. நைஸாக அரைச்சாக்கா நல்லா சாஃப்டாக இருக்குது, அதனால் நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு மோல்டு தேவையில்லையா, அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப் இருக்குல்ல அதுலேயும் செஞ்சுக்கலாம். ஏன்னா மோல்டு சிலிக்கான் மோல்டு கிடைக்குது, நீங்கள் அது வேணாலும் வாங்கி அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல சோப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அதில் வந்து இந்த கலவையை சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கிண்டிக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன், ஏன்னா அதை குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த இலையெல்லாம் தேய்ச்சி குளிக்கும்போது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து டெய்லி அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இது மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும், நல்லா கிண்டி அதெல்லாம் அதோட சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்குவோம். நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னது நம்ம சோப்பு இந்த மாதிரி சோப்பு, இயற்கை சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஹெர்பல் சோப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பியர் சோப்பெல்லாம் வச்சு செய்கிறோமே அப்படின்னு. நம்ம வந்து இப்போ கடைகளில் வந்து காய்கறியெல்லாம் வாங்குகிறோம், அதில் வந்து எவ்வளோ விஷம் கலந்துருக்குன்னு நமக்கே தெரியும். ஆனால் வந்து நம்ம அதை வாங்கி மஞ்சளில் போட்ட தண்ணியிலையோ இல்லைனாக்கா வினிகர் போட்ட தண்ணியிலையோ கலந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாயிருச்சுன்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் சாதாரண ஒரு சோப்பை வாங்கி நம்ம ஒரு ஹெர்பல் சோப்பாக மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது நல்லா எல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் ஊற்றிக்கிறேன், ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்ங்கிறதுனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் அதில் ஊற்றிக்கிறேன்.
இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா பாதாம் எண்ணெயோ எந்த எண்ணெய் வேணாலும், நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த எண்ணெய் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தடவுனா தான் உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்துலேருந்து விட்டு வரும். இல்லைன்னா சிலிக்கான் மோல்டு கிடைக்குது, நீங்கள் அது வாங்கி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மோல்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு எந்த எதை வேணாலும் நமக்கு வந்து அதை அச்சு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரம் இருக்கோ அதில் எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி வந்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் எல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் சாதாரணமாக, அதாவது ஒரு இடத்துல தூசுப்படாத இடத்துல வச்சிடணும், மூடெல்லாம் வேண்டாம். அப்படியே வச்சிட்டிங்கனாக்க அது வந்து ஒரு 5-6 நாள்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 2-3 நாளே யூஸ் பண்ணலாம், அது வந்து ரொம்ப கரையும். நான் வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கலரே ரொம்ப சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கருப்பு கலரில் வந்துடும். 10 நாள் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, நெழல் காய்ச்சலில் தான் உள்ளற வைக்கணும். இது பாருங்கள் நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து இது ஆண்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே சேர்த்து செய்கிறதுனால நான் கஸ்தூரி மஞ்சள் இதில் சேர்க்கலை. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.